இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்று என்றோம் நெஞ்சில் சுமக்கும் வயிற்றில் என்னை அழைத்தார் தரணி
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 16-23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கவிடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகளே, தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, எந்த ஒரு வாழ்க்கையிலும் திருப்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தெளிவு நமக்கு வேண்டும். வாழ்வுக்கான இலக்கும் நமக்கு வேண்டும். அந்த இலக்கின் தெளிவை மையப்படுத்தி தான் நம்முடைய திட்டங்களை தீட்ட வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது குடும்பமோ, தனிப்பட்ட வாழ்க்கையோ, அல்லது அருள்பணியாளர்கள் வாழ்க்கையோ, ஆயருடைய வாழ்க்கையோ, திருத்தந்தையின் வாழ்க்கையோ, அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையோ, எதாக இருந்தாலும் சரிதான். அதன் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது இயேசுவும் தன்னுடைய பணியை இலக்கோடு ஆரம்பிக்கிறார். அந்த இலக்கை சீடர்களுக்கு தெரிவிக்கிறார். சீடர்களும் இலக்கோடு தெளிவோடு பணியை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இயேசு தனது சீடர்களை கடவுளின் பணிக்காக அனுப்புகிற பொழுது பிற இனத்தவரின் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். இயேசு கடவுளின் மகன், இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அவரின் சொந்த செல்ல பிள்ளைகள். அப்படி இருக்க இயேசு இப்படிப்பட்ட ஒரு குறுகிய எண்ணத்தை பறைசாற்றும் அறிவுரையை கூற வேண்டுமா என்று கூட நமக்கு தோணலாம். இயேசு குறுகிய மனம் கொண்டவரா? இயேசு சிதறி போன மக்களுக்காக மட்டும்தான் வந்தாரா? புற இனத்து மக்கள் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா என்ற பல கேள்விகள் நம்முடைய மனதிலே குழப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆழக்கால் வைத்தாலும் அகலக்கால் வைக்காதே. இயேசுவின் இலக்கு இந்த உலகமெங்கிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவரால் மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிற சீடர்கள் யாவரும் இந்த பணியைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்த பல முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்கிறார். அதனுடைய ஒரு செயல்முறை திட்ட அடிப்படையிலேத்தான் தனது எல்லையை சிறிது சிறிதாக படிப்படியாக விரிவுபடுத்துகிறார். யூத மனநிலையில் இருக்கிற தன்னுடைய சீடர்களையும் மெதுவாக பக்குவப்படுத்தும் பணியை இயேசு செய்தாக வேண்டும். ஒரே நாளில் இந்த உலகத்தை மாற்றிவிடுவேன் என்று சொல்லி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதை இயேசு விரும்பவில்லை. இலக்கை நிறைவேற்ற பல வழிகளை பின்பற்றுகிறார். இலக்கு தெளிவாக இருக்கும் போது தவறான வழிக்கு செல்ல வாய்ப்பில்லை. நமது இலக்கை நாமும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சமயத்திலே, சமூகத்திலே, திருச்சபையிலே, அரசியலிலே, பொது வாழ்விலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகளை கிடைத்தவர்கள் முதலிலே இலக்கும் தெளிவு வேண்டும். அந்த தெளிவு இருந்ததுன்னு சொன்னால் சொல்லுவார்களே, துணிவும் வரும், துணிச்சலும் வரும். ஏன் துணிச்சல் வரும்னா, அந்த திட்டத்தை அல்லது தெளிவாக்கு இலக்கை தெளிவாக்கிற பொழுது அதை செயல்படுத்தும் பொழுது பல சவால்கள், சஞ்சலங்கள் வரத்தாச்சு, பிரச்சனைகள் வரும், தூற்றுகிற போக்குகள் எல்லாம் வரும், நம்மை புறக்கணிக்கக்கூடிய போக்குகள்லாம் வரும்.
இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, அதற்கான துணிச்சல் நமக்கு இலக்கு தெளிவாக இருந்தால் வரும். அந்த இலக்கு தெளிவில் வருகின்ற அந்த துணிவு நம்மை முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க தியாகம் செய்ய நம்மை யாராவது வைத்து கொலை செய்யப்பட்டாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்திடன் நமக்கு வரும். எல்லாரும் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லலை. எல்லாரும் இப்படி தான் சாகணும், கொலை செய்யப்படணும். நானும் இறைவார்த்தை சொல்வது என்னவென்று சொன்னால், நம்முடைய பணி வாழ்க்கையிலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே இலக்கு தெளிவாக இருந்தால் துணிவு வரும், துணிவு தெளிவாக இருந்தால் தியாகம் வரும். தியாகம் துணிவு தெளிவு கலந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். ஆமென். அன்பான ஆண்டவரே, உம்முடைய திருமகனை எங்களுக்கு வாழ்வு வெளியாட்டியாக தந்து, மீட்பராக தந்து, எங்களை அவருடைய பணியில் இணைத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சமேனும் இலக்கு தெளிவோடும் அடிப்படையிலான துணிவோடும் அதன் விளைவான தியாக வாழ்வோடும் எங்களை ஒருமித்து வழிநடத்த எங்களுக்கு ஆற்றலை தாரும், சக்தியை தாரும் ஆண்டவரே. ஆமென். Oh,
நியாய செயல் கண்டு உள்ளமழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. அநியாய செயல் கண்டு உள்ளமழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும், என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீர் என்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி. யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சரி. மனிதனேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதனேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழி இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே.
இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.